தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியேனா கீழ்ப்படிதலினாலே உண்டாகிற ஆசீர்வாதங்கள் என்று வேதம் முழுவதும் நீங்கள் பார்க்க முடியும். தேவன் பாடுகள போராட்டங்கள உனக்கு உதவி செய்கிறவர் மாத்திரமல்ல, உன்னிடத்துல எதிர்பார்க்கிறார் ஒரு பூரண கீழ்ப்படிதல். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகார் என்ன செய்தாலாம் அந்த வார்த்தையின்படியே திரும்பி போகிறான். அது மாத்திரம் அல்ல, நீங்க கடைசியாய் பார்க்கிற போது ஆகாரனுடைய வாழ்வில அவளுக்கு இருந்த அந்த விசுவாசம், வாக்கு தத்தத்தை அப்படியே 100% விசுவாசிக்கிற, தேவன் சொன்னதை 100% விசுவாசிக்கிறாள். ஆண்டவர் பேசுகிற போது சொன்னால், நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், ஒரு வசிங் ஒரு குமாரனை பெறுவாய். பாருங்க சொல்லுகிறார், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடினாலே அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயா. பாருங்க தேவன் சொல்லுகிறார், அந்த அந்த வார்த்தை அவன் நம்புறான். ஏன் சொன்னா, கர்த்தர் என்னை நடத்துவார். திரும்பி போகிறா, தேவனுடைய வார்த்தையை நம்பி விசுவாசித்து திரும்பி போகிறா. ஏன்னா இன்றைக்கு தேவன் என்ன எதிர்பார்க்கிறார், அவளை நடத்தினார். பாருங்க அவளுடைய வாழ்க்கையை நீங்க பாக்குற போது, கொண்டு போய் திரும்பவும் எதே இடத்துல வைத்தார்னு பாக்குறோம். சாராய் வீட்டுல தான் கொண்டு போய் குடி வைக்கிறார், ஆபிரகாமோனு கூட வாழும்படி தான் கொண்டு போய் வைக்கிறார். இஸ்மவேல் பிறக்கிற போது ஆபிரகாமுக்கு எத்தனை வயசு தெரியுமா, எத்தனை வயசுன்னு போட்டிருக்கு அந்த அதிகாரம், 86 உள்ளவனாக இருந்தான் ஆபிரகாம். நல்லா கவனிங்க, இதை சொல்றேன்னா 86 இஸ்மவேல் பிறக்கிறான். ஈசாக்கு பிறக்கிற போது ஆபிரகாம் 100 உள்ளவனாக இருந்தான். ஈசாக்கு பிறந்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் சொல்லுகிறார், யார ஆகார வந்துரு போயிடலாம், வந்துரு. ஆபிரகாமோடு கூட பேசுகிறார், பரவாயில்ல நீ அவளை அனுப்பிடு, நான் பாத்துக்கிறேன். அவளை நீ அனுப்பிடு, பாத்துரு, நீ சாராய் சொல்றதெல்லாம் கேளு, இவளை அனுப்பிடு, நான் பாத்துக்கிறேன்னு சொன்னார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் சொல்லுகிறது, நீ ஆதியாகமம் 21 வாசிங்கன்னா, ஆகார் கடந்து வருகிற போது அப்படியே ஆகார் உட்கார்ந்து வழியில் அழுகிறாள், பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்ற போது ஆண்டவர் அங்கே வந்து அவளோடு கூட பேசும்போது என்ன தெரியுமா சொன்னாரு, பிள்ளையின் கையை பிடித்து கொண்டு போன்னு சொன்னார். அவளை எங்க போறலாம் ஒரு கேள்வி கேட்கல, என்ன செய்ய போறலாம் கேட்கல, கர்த்தருக்கு மகிமுண்டாட்டும், எங்க இருந்து வர எங்க போற ஒன்னும் கேட்கல, கர்த்தருக்கு மகிமுண்டாட்டும். பிள்ளை இருக்கிற இடத்துல தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார், நீ எழுந்து பிள்ளையை உன் கையிலே பிடித்து கொண்டு போ என்று சொன்னார். 14 கர்த்தருக்கு மகிமுண்டாகட்டும். ஆபிரகாமின் வீட்டிலே வைத்து ஆகாரையும் இஸ்மவேலையும் கர்த்தர் பாதுகாக்க முடியுமானால், தேவனுடைய வார்த்தையை நாம விசுவாசிக்கணும். ஆண்டவர் ஒன்னு சொன்னா அதை 100% விசுவாசிக்க பழகணும்.